டேய் சிவா வாடா, டைம் ஆகுது. இதோ வந்துட்டேனா. வாப்பலாம். பாய் மா. அண்ணா எனக்கு ஸ்கூல்ல ஒரு ஃபார்ம் கொடுத்திருக்காங்க, அதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்ன? டைம் ஆகுது, முதல்ல கார் கிட்ட போலாம் வா. என்ன டவுட்ரா உனக்கு? அண்ணா கேஷ்னா என்னண்ணா? கேஷ்டா? உங்கள் மூணு பேரை ஏன் நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன்னா, நான் கண்டுபிடிச்ச சாஃப்ட்வேரை சேல்ஸ் பண்ணி தரணும். ஓகே சார். உங்கள் மூணு பேரில் யார் இதை பண்ண போகிறீங்க? நீங்களே உங்களோட கம்பெனியை பற்றி என்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். உங்களில் யார் பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டை தரேன். ஹலோ சார், ஐ எம் வெல். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் அபி குரூப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ். And I am here to represent my company. So, பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சைனா, யூஎஸ்ஏ அண்ட் கெனடா அண்ட் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி 8 கண்ட்ரிக்கு நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் அண்டு சர்வீஸ் வந்து நாங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் கேட்குற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இந்த 8 கண்ட்ரியில் நம்ம மேஜராக சேல் பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தீங்கன்னா 57% வந்து எங்கள் கிட்டே இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கும் கண்ட்ரீஸ்லேருந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் வந்து ஓவராலாக ஒரு நல்ல ரேட் போட்டு உங்களுக்கு பட்ஜெட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை முடிச்சு தரலாம். ஸோ நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது எப்படின்னு. நெக்ஸ்ட் சார், என் நேம் வந்து சரண். நான் வந்து எஸ்எஸ்ஐ சொல்யூஷன்லேருந்து வரேன். நான் சாஃப்ட்வேரோட அதிகமாக ப்ராடக்ட் தான் சேல் பண்ணுறேன். ஸோ எனக்கு நிறையா கஸ்டமர் தெரியும். இந்த ப்ராஜெக்டை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கப்பலில் லேபர் வேலை பார்க்குறவங்களாம் எக்ஸ்போர்ட் பண்ண வந்துட்டானுங்க. என்னடா சொன்ன? ஏய் ஐயா, ஸ்டாப் இட். கேஸ்டை வச்சு சண்டை போடுறவங்க கிட்டலாம் என் பிஸ்னஸை தரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. வேல், யூ டேக் ஓவர் தி பிஸ்னஸ். ஹலோ, நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்ட் சார். நம்ம ஊரில் கேஷ்னால நிறைய பேர் அழிகிறாங்க. ஸோ நீங்கள் என்னை நம்பி கொடுக்குறீங்க, இந்த பிஸ்னஸை கண்டிப்பாக நான் சூப்பராக பண்ணித்தரேன் சார். தேங்க்யூ சார். நில்லு மக்கா. உன் தாத்தா முப்பாட்டினே கோயிலுக்கு வெளியே நின்று தான் சாமி கும்பிட்றான், நீ என்ன கோயிலுக்குள்ள போறா? எங்க இருக்கணுமோ அங்கே இருங்க, போ. டேய், எங்க இருக்கிறோம், யார் சட்டையை பிடிக்கிறோன்னு மூளை தெரிஞ்சுக்கோ. போ, போய் உன் தம்பியோட தலையையும் முண்டத்தையும் ஒட்ட வை. ஆயிரம் ஆயிரம் அருளாளர்களும் சீர்திருத்தவாதிகளும் சாதி சமய சண்டையை எவ்வளவு வன்மையாக கண்டித்தும் தமிழ் சமுதாயம் திருந்தவில்லையே என்பது தாங்கோணாத வேதனையை தருகின்றது. சாதி வேறுபாடு இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலமோ இத்திருநாட்டில் இது நீர்ப்புத்த நெருப்பாகவே உள்ளது. சாதிதான் சமூகம் என்றால்
வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இப்போ நான் சொன்ன கதையை வச்சு நீ சொல்லு, கேஸ்ட்னா என்ன? கேஸ்ட்னா அழிவு.